ஹாய் ஹீரோஸ், ஹாய் ஹீரோயினிஸ், வாங்க வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். தம்ப்நெயிலையே பார்த்து தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. பேசுற விதத்திலேயே அப்படியே ஒருத்தவங்களை எப்படி விளைவிக்கிறது அப்படின்னு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேசுறதேவும் ஒவ்வொருத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம பேசுறது ரொம்ப பிடிக்கணும்னு நினைச்சுதான் மற்றவங்க எல்லார்டையுமேவும் பேசுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க, நம்ம நினைச்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறோம்ங்கிறது கூட அவங்களா நினைச்சு பேசுறாங்க. அதுவேவும் மற்றவங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரியே பேசுனாங்கன்னா அது எவ்வளவு வேற லெவல்ல இருக்கும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? கண்டிப்பாங்க, யாரா இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்க பேசுனாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆவீங்களா ஆக மாட்டீங்களாங்க? கண்டிப்பா இம்ப்ரெஷன் ஆகியே ஆயிருவீங்க. இன்னுமேவும் புரியுற மாதிரி கூட சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து தன்னைத்தானே புகழ்ந்து நான் வந்து பேசுனா வேற மாதிரி அப்படின்னு தெரியப்படுத்தி கூட இருக்கலாம்,
சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீன் சொல்றேன் கேட்டுக்கோங்க, பி வெரி ரிலேட்டபிள் யுவர் ஸ்பீச். எப்படி இந்த உலகத்துல மத்தவங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் நானும். எப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு தோன்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதாங்க மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கவும் ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு உங்க கூட இருக்கிறவங்ககிட்ட மெச்சூர்டே இல்லாத மாதிரி நீங்க பேசுவீங்கல்ல, அதே மாதிரி பேசிக்கிட்டே ரொம்ப நாள் வாழ்க்கை ஃபுல்லா இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் மெச்சூர்டா பேசுற இடத்துல நீங்க பேசும்போது உங்களை மட்டம் தட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பேசவே வராது. ஒருவேளை அவங்க பேச ஆரம்பிச்சாலும் நீங்க என்ன பேசுவீங்க, மத்தவங்கிட்ட பழகின பழக்கமே உங்ககிட்ட வந்து மெச்சூர்டே இல்லாம நக்கலா நையாண்டியா அவங்ககிட்ட நக்கல் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களை அவங்களுக்கு முதல்ல பிடிக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாறிக்கிட்டு உங்களை மதிக்காம நக்கலா நையாண்டியா அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே கூட இருக்கிறவங்ககிட்ட மெச்சூர்டா எப்ப சீரியஸா இருக்கணுமோ சீரியஸாவும், எப்ப சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமாவும் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்க வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு தோணும் நம்மள மாதிரி தான் அவனும், நம்மள மாதிரி நல்ல ஒரு மெச்சூர்டான பேசனாதான் இருக்கான், அவனுக்கு எல்லா விஷயமும் நம்ம சொல்லியும் தரலாம், நம்ம அவன் இருந்து கத்துக்கிறவும் செய்யலாம்ட்டு அவங்க உங்ககிட்ட உங்களை ஃபாலோ பண்ணி பேசுறதுக்கு வருவாங்க. அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இடத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மாறிக்கிறனுங்க. மோடி இருக்கார்ல, மோடி எந்தெந்த ஊருக்கு போனாலுமே அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்பீச்சை மாத்திக்கிடுவாராம். தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா தமிழ்நாட்டுக்கு ஏத்தவங்க மாதிரி பேசுவாரு, ஒடிசா போனார்னா ஒடிசாவுக்கு ஏத்த மாதிரி பேசுவாரு, பீகாரி போனார்னா பீகாரிக்கு ஏத்த மாதிரி பேசுவாரு, பஞ்சாப் போனார்னா அங்க உள்ள தலப்பாக்கெட்டுலாம் கெட்டிக்கிட்டு பஞ்சாப்காரங்க மாதிரியே போய் பேசுவாரு. இப்படி பேசுறதுனால மட்டும்தான் அவங்கவுங்க லாங்குவேஜ்லயும் அவங்க கெட்டப்புக்கு ஏத்த மாதிரி அவர் பேசுறதுனால மட்டும்தான் இன்னைக்கு மோடி அந்த இடத்துல இருக்காரு. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு ரிலேட்டடாக பேச ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிலேட்டடாக தான் நான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மார்க்கை போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். செகண்ட் சீன் லிசனிங்க, இந்த உலகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேசுறோமோ அதை விட நம்ம லிசன் பண்ணணும். எப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உங்கள் நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ நீங்கள் அடுத்தவங்க நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ கேட்க கற்றுக்கோங்க. எப்படின்னா உங்க மேனேஜர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு எந்த விஷயமுமே தெரியாம எல்லா விஷயத்தையுமே நின்று கேட்கிற விஷயத்தினால மட்டுமே கேட்டுட்டு கத்துக்கிட்டு வெளியே போயிடுவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு ஒவ்வொன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த அவர்கிட்ட ஈஸியா சார் இப்படி இப்படி பண்ணணும் சார், அவர் லிசன் பண்றாருங்கிறதுனால, அவர் உங்ககிட்ட கேள்வி கேட்டாருங்கிற ஒரே ஒரு தகுதினால, கேட்டுக்கிட்டு இருக்காருங்கிற தகுதினால அவர் சக்சஸ் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கும் மேல ஒரு சீன் இருக்குங்க, என்னன்னா இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டுட்டு அவங்க கவனிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் வரும், நம்ம சொல்றதை கேட்கிறாங்க அப்படின்ட்டு. அதனாலயே நீங்க நிறைய விஷயத்த வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்க கவனிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி உங்களை நீங்க வெளிப்படுத்தணும், உங்களோட திறமையை நீங்க காமிச்சுக்கணும், அவங்ககிட்ட அவங்க நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறத அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. இனிமேலும் நீங்க அதை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. இனிமேலும் நீங்க இந்த விஷயத்த கீப் அப் பண்ணுங்க, கேளுங்க. கேட்டுட்டு அவங்க 100 விட சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி கேளுங்க, அவங்க 100 விட சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி கேளுங்க. இப்படியே நீங்க கேட்க அவங்களுக்கு உங்க மேல மரியாதை கூடிரும். இது வரைக்கும் நான் அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நான் வந்து ரொம்ப லிசன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் ஒரு டிக்கப் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. தேர்ட் சீன் என்னன்னா, யூஸ் இங்கிலீஷ் வேர்டு இன் யுவர் கான்வர்சேஷன். கம்யூனிகேஷன் பண்ற வித்தை வந்து யாருக்கிட்ட இல்லையோ அவங்க இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டாங்கன்னா, இந்தியாவில் உள்ளவங்க இங்கிலீஷ் பேசினாங்கன்னா அவங்க வந்து ஜீனியஸ் நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஈக்குவலா நீங்களும் ஸ்மார்ட்டா இங்கிலீஷ் பேசலன்னா அவங்க உங்களை ஒரு ஆளாவே பொருட்படுத்த மாட்டாங்க. இதனாலயே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால கம்யூனிகேஷன்னால அவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் கெயின் பண்ணி மேல மேல எடுத்துட்டு போயிட்டு அவங்க மூலியமா ஹெல்ப்பா இருக்கட்டும், நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், எந்த விஷயமே பண்ண முடியாமயே போயிடும். ஸோ நல்ல முறையில நல்ல தரமா கம்யூனிகேஷன் தேவைன்னா சிறப்பா இங்கிலீஷ் கத்துக்கிட்டே நீங்க ஆகணும். யாராவது திறமையானவங்களை நீங்க அட்ராக்ட் பண்ண வைக்கணும்னா நீங்க இங்கிலீஷ் மூலியமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இங்கிலீஷ்ல நீங்க பேசினால அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். இங்கிலீஷ் தாங்க வரமாட்டீங்க, இங்கிலீஷ்னு நினைச்சாலே பாவர்க்கா மாதிரி கசக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எங்க நீச்சல் கத்துக்கிறணும்னா கிணத்துக்கு போய் குதிச்சாதான் கத்துக்கிற முடியும். இங்கிலீஷ் கத்துக்கிறணும்னா இங்கிலீஷ் விஷயத்த பத்தி 4 விஷயம் கத்துக்கிட்டாதாங்க நீங்க கத்துக்கிற முடியும். யூடியூப்ல அவ்வளவு வீடியோஸ் இருக்கு, அத்தனை வீடியோஸ் பார்த்து ஒன்னுலனாச்சும் நீங்க கத்துக்கிறணும்னு நினைச்சு 25 டேஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கத்துக்கலாம். கத்துக்கிறணும்னு நினைச்சு இறங்கி பாருங்க, கண்டிப்பா கத்துக்கலாங்க. ஓகே, இங்கிலீஷும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்யூனிகேஷனில் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன 3 பாயிண்ட்டுமே எனக்கு எந்த விஷயத்துலையுமே குறைச்சலாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு டிக்கெட் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃபோர்த்து சீன் என்னென்னா, யூஸ் யுவர் பாடி லாங்குவேஜ்.
பேசுறதுக்கும் பாடி லாங்குவேஜுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா சம்மந்தம் இருக்குதுங்க. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றது முக்கியமோ அதே அளவுக்கு உங்க பாடி லாங்குவேஜும் முக்கியமுங்க. நீங்க வியர் பண்ணிருக்க ட்ரெஸ் வந்து 20% அழக தருதுன்னா நீங்க உங்க பாடியை மெயின்டைன் பண்றது மூலியமா நீங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் உங்க பாடிக்கு எவ்வளவு செட் ஆயிருக்குங்கிறது 80% அளவுக்கு உங்களுக்கு தோரணையை கொடுக்கும். இந்த தோரணையோட நீங்க போய் மற்றவங்ககிட்ட பேசும்போது தோரணையா நின்று அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவன் பேசுற ஸ்டைலு கையை ஆட்டி ஆட்டி இங்க வா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்க இல்ல நல்லா இரு அப்படின்னு சொல்லி நீங்க பேசுற விதத்தினாலேயும் மற்ற வந்து விழுந்துருவான். அவன் கேட்கிற கேள்விக்கு இப்ப நான் வந்து நானா எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவும் அவன் கேட்கிற கேள்விக்கு இங்க பாரு இந்த விஷயத்த இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு 100 விஷயம் நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவன் ஓப்பனா சொல்றேங்க விழுந்துருவான். முதல்ல விழுந்தது மட்டும் இல்லாம நீங்க பின்னாடி போகும்போது உங்களை பின்னாடி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான். என்னடா அப்படி பேசிட்டு போயிட்டானே இவனை மாதிரி பேசணும்டா பேசினா இவனை மணி பேசணும் நடந்தா இவனை மணி நடக்கணும் அங்க பாரு என்னமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை சைட் அடிக்கிற அளவுக்கு உங்க பாடி லாங்குவேஜும் உங்க ஒர்க்கும் உங்களோட பேச்சு திறமையும் இருக்கணுங்க. இது கூடயே ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லி தரேன். ஐ லென்ஸ் கூட வாங்கி மாட்டிக்கோங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணும் போது அவங்க ஓப்பனா சொல்றாங்க அவங்க விழுந்துருவாங்க. ஏன் சொல்றேன் விரும்புவீங்களா விரும்பவே மாட்டீங்க. அதே மாதிரிதான் கான்பிடன்ஸ் இல்லைன்னா எல்லா விஷயமுமே தப்பா போயிடும். ஓகே, இந்த கான்ஃபிடண்டை எப்படித்தான் அதிகப்படுத்திக்கிறது? டைமை பொறுத்து அது உங்ககிட்ட கூடிக்கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் பேச கற்றுக்கிறலன்னா மற்றவங்க பேசும்போது நீங்கள் ரிலேட்டடாக பேசணும். அவங்க பேசுகிறத நீங்கள் நல்லாவே கவனிக்கணும். அவங்க பேசும்போது நீங்கள் இங்கிலீஷ் வேர்டை எடுத்து போட்டு நல்லா பேசணும். நீங்கள் பேசுகிறதுல ஒரு தோரணை இருக்கணும். உங்கள் பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கே கான்ஃபிடன்ட் லெவல் 100க்கு 101% வந்துடுங்க. இது மூலியமா நீங்க பப்ளிக்ல ஒரு மெச்சூர்டு பெர்சனா வேற லெவல்ல நீங்க தெரியுவீங்க. நான் இது வரைக்கும் கான்ஃபிடண்டா தான் இருந்துகிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கீப் அப் பண்ணி நான் கான்ஃபிடண்டா தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதாவது இப்ப நான் சொன்ன 3 பாயிண்டோட ஆட் பண்ணி இந்த பாயிண்டும் நீங்க ஆட் பண்ணாதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ 5th பாயிண்டும் நான் கரெக்டா தான் கீப் அப் பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா 5th பாயிண்ட்க்கு ஒரு டிக்க போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. 6th சீன் என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ட் ஸ்பீச் லவர். ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுலேயே ஒரு லவ் இருக்குங்க, செம்மையாக பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்ககிட்ட பேசி தப்பிக்க முடியாதுன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நானும் என்கிட்டையும் யாரும் பேசி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நான் பேசுறதை விடவே மாட்டேன், கரெக்டாக சொல்லுவேன் இது இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் ஸ்பீச் லவர் பாயிண்டில் வந்து என்ன சொல்ல வரோம்னா, இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நீங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. என்ன தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே போட்டியாளர்கள் தான். நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்கள விட நீங்கள் மேலே போயிடக்கூடாதுன்னு அவங்க எவ்வளவோ கவனமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாமே பொருட்படுத்தாமல் நீங்கள் வெகுளித்தனமாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை கீழே தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி கீழே தள்ளி விடாமல் உங்களோட ஸ்பீச் இருக்கணும். எப்படின்னா நீங்கள் பேசுகிறத வச்சேவும் அவனை கீழே தட்டவே முடியாது. இவன் பேசினாமனா கரெக்டாக இருக்கும், இவனை பேச விடக்கூடாதுன்னு செலவே நினைப்பான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துலையும் எந்த இடத்துல நீங்கள் பேசணும்னு தெரிஞ்சுக்கிறதும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஸோ பேசுறது வந்து எப்போ எப்படி எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். பேசுறதுக்கு வந்து கடவுள் வந்து ஒரே ஒரு வாய் தான் கொடுத்துருக்காரு, ஆனால் கேட்கறதுக்கு வந்து காது கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, இதயம் கொடுத்துருக்காரு, மூளை கொடுத்துருக்காரு, இத்தனை விஷயம் இருக்கு. கண் எதுக்கடா இதில் இடையில வந்துச்சுன்னா கண் வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க ஏய் கண்ணாலேயே நல்லா என் பொண்டாட்டிகிட்ட பேசுவோண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ கண்ணும் முக்கியங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமேவும் கான்வர்சேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்ககிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து பேசும்போது உங்களோட ஸ்கில் வந்து வேறு லெவலில் வெளிப்படும். இந்த ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கோங்க, நீங்கள் இங்கே இருக்கவே மாட்டீங்க. வேறு
எங்கேயோ வேற லெவலில் நீங்க மாறி போயிடலாம். ஆனால் நீங்க இந்த ஒரு ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கிறலாம்னா நீங்க கண்டிப்பாக மேலே போகவே முடியாது. நீங்க எத்தனை நாள் நீங்க ஒரே இடத்துல இருந்தாலும் வாழ்க்கைங்கிற இந்த வட்டம் வந்து உங்களை முடக்கி போட்டுக்கிட்டே இருந்துரும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க. மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுறது, எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ண வைக்கிறது, அதுக்கு இந்த 6 பாயிண்ட் உங்களுக்கு வேற லெவலில் உதவியாக இருந்திருக்கும்னு நம்புறேன். கடைசியாக சொன்னேன், நான் செல்ஃப் கான்ஃபிடெண்டாக நான் எல்லாத்தையும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 6th பாயிண்ட்டுக்கும் மார்க்கை போட்டுட்டு நீங்கள் ஜீனியஸ்ன்னு 6 out of 6 கொடுத்து நம்ம கமாண்டில் வந்து வெளிப்படுத்திக்கிறலாம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தாங்க, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து தரமான ஸ்கில்லை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன், சேர்த்துட்டேன். இந்த ஸ்கில்லெல்லாம் பற்றி, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ காட்டணும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஆண்டுவே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற மனசே இல்லாமல் விடைபெற நான் உங்கள் SS. டாடா, பாய் பாய், சி யூ.